சாலையில உயிரிழந்து கிடந்த இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தருடைய உடலை இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து இந்து முறைப்படி அடக்கம் செஞ்சிருக்கக்கூடியது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்தவருடைய உறவினர்களே உடலை வாங்க மறுப்பு தெரிவிச்ச நிலையில இஸ்லாமியர்கள் இவருடைய உடலை அடக்கம் செஞ்சிருக்காங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் 33 வயதான சரவணன். திருமணமான நிலையில மனைவிக்கும் இவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில வீட்டை விட்டு வெளியே வந்து சாலையிலேயே இவர் தங்கிட்டு இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில இவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் இதுக்காக பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில இவர் சிகிச்சை எடுத்துட்டு வந்ததாகவும் கூறப்படுது. சிகிச்சைக்கு அப்புறமா அரசு மருத்துவமனைக்கு வெளியிலேயே இவர் தங்கிட்டு வந்த சூழல்தான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இவர் மருத்துவமனைக்கு வெளியிலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. இவருடைய உடலை உறவினர்கள் வாங்க மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சரவணனுடைய உறவினரான தனக்கோட்டி அப்படின்றவரு பேரணாம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மச்சிதே சேவை குழுவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கிட்ட இது தொடர்பான தகவலை தெரிவிச்சிருந்திருக்காரு. உடனடியா மச்சிதே சேவை குழுவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அங்க வந்து உயிரிழந்த சரவணனுடைய உடலை மீட்டு இந்து முறைப்படி அடக்கம் செஞ்சிருக்காங்களாம். இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து உயிரிழந்த இந்து மதத்தை சேர்ந்தவரை இந்து முறைப்படி அடக்கம் செஞ்ச சம்பவம் அந்த பகுதியில பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவல்லவா மனிதம் அப்படின்னு சொல்லி இவர்களை பொதுமக்கள் புகழ்ந்துட்டு வராங்க.